எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்துல நீலமோனி கரையூர் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம். முன்னாடி பார்வதி போக பின்னாடி நீத்து அழுதுகிட்டே பின்னாடி போறா. பின்னாடி போனவ பார்வதி ஒரு வாட்டி கையை பிடிச்சிழுத்து, பார்வதி என்ன மன்னிச்சுக்கொடி, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டி, ப்ளீஸ்டி என்ன மன்னிச்சுக்கொடி, கையை விடு, தயவு செஞ்சு எங்கிட்ட இருந்து கையெடு, நீ துரத்திட்டு வந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும். பார்வதி ரொம்ப கோபமாக சொல்ல நீத்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. ஆனால் பார்வதி 10-8 அடியை நல்லா வேக வேகமாக வச்சு அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறா. பின்னாடி நீத்து அழுதுகிட்டு தன்னோட தாவணியில் கண்ணை தொடச்சிக்கிட்டே பின்னாடி போக, கரெக்டாக ஒரு இடத்துல முன்னாடி போய் நின்னவ, என்னை மன்னிச்சு கூட நான் இப்படி பண்ண மாட்டேன்டி, எதுக்கு என் மேக்ஸ் நோட்டில் கிறுக்குன்னு பார்வதி கோபமாக கேட்க, நீத்து பயந்துக்கிட்டே, இல்லை மேக்ஸ் நோட்டில் நீ எனக்கு இருக்குன்னு இல்லை, அதனால தான் நான் உனக்கு கிறுக்குன்னு. ஓ, நான் கிறுக்குனா நீ கிறுக்கிருவியா? நான் எதுவும் எழுதாத இடத்துல தானே கிறுக்குனே, நீ என்ன எழுதுனதுக்கு இருக்குனே, நீ விளையாண்டாண்டி நான் விளையாண்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் பார்வதி என் கூட பேசு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா நீத்து எப்போவுமே பார்வதிகிட்ட கெஞ்சறது வழக்கம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீத்து என்ன பண்ணினாலும் பார்வதி அவளை திட்டுவா, கோச்சுக்குவா, பேசாமல் இருப்பா. ஆனால் நீத்து என்ன பண்ணாலும் பார்வதி பின்னாடி தான் போவா. பார்வதி ஒருவேளை நீத்து ஏதாவது பண்ணிட்டானா, நீத்து அதை ஏத்துக்குவா. அதே விஷயத்த பார்வதிக்கு நீத்து பண்ணானா அவனால ஏத்துக்கவே முடியாது. எந்த விஷயத்துலயுமே பார்வதி நீத்துவோட மேல இருக்கணும், நீத்துவுக்கு போட்டி போடணும், நீத்து தனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைச்சு அவ சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டு இருக்கிறா. என்னன்னு தெரியல, நீத்துவுக்கு பார்வதி மேல அப்படி ஒரு பாசம். இன்னைக்கும் அப்படிதான், சாதாரணமா ஒரு நோட்டுல அவக்கு இருக்க இவக்கு இருக்கன்னு வந்த பிரச்சனை. 10வது படிக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பார்வதி குணமே அப்படிதான், கரெக்டாக ஒரு கிணத்து மேடு. கிணத்து மேட்டுக்கு முன்னாடி வர பார்வதியோட கையை பிடிச்சி இழுத்தவ, பார்வதி என் கூட பேசு, என்னால் இருக்க முடியாது, நான் அவங்க கூட பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, ப்ளீஸ் பார்வதி, நான் தான் போன வாரம் பண்ண தப்புலே சொன்னல, இனிமேல் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு, எனக்கு நீ வேணும் பார்வதி, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்டுங்காட்டிதான் என்னோட நோட்ல நீ கிறுக்குனியா என்ன? இல்ல பார்வதி, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு பார்வதி கையை உதறிட்டு நடக்க, பார்வதி நீ மட்டும் இப்ப என்ன விட்டு போன, நான் இந்த கிணத்துல குதிச்சிருவேன். பார்வதி அந்த நீத்துவோட வார்த்தையை சரியா கவனிக்காம ரெண்டு வைக்க பார்வதியை பார்த்த நீத்து, பார்வதி நான் நிஜமாலுமே சொல்றேன், நான் குதிச்சிருவேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல கோவம் கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி 2-8 வைக்க கிணத்துக்குள்ள தொப்புன்னு ஒரு சத்தம். அவ்வளோதான், நீத்து சொன்னதை செஞ்சிட்டான். ஆனால் பார்வதி அதை கூட கண்டுக்காம அவ பாட்டுக்கு நீத்து மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. நடந்து போனவனோட வாயில் வந்த வார்த்தை, பெரிய இவ நாங்கள் இருக்குமே திருப்பி கிறுக்கு வளமா, விழுந்து என்னமோ ஆகட்டும் அப்படிங்கிறது தான். கண்ணை முடி தூங்கிட்டு இருந்தவளுக்கு சலசலசலன்னு ஏதோ சத்த வர கண்ணை முழிச்சு பார்க்குறா. கண்ணை முழிச்சு பார்த்தாலும் மனசுக்குள்ள அப்படி ஒரு வேதனை, அப்படி ஒரு வருத்தம். காரணம் வந்த நினைவு தான். தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு வந்த இந்த நினைவை நினச்சிக்கிட்டு அப்படியே பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காடுறா. மணியை பார்க்குறா, சாயங்காலம் 5:30 இருக்குது. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் பொழுது வீட்டு கொல்லப்பக்கத்தில் ஏதோ ஒரு பேச்சு சத்தம் கேட்குது. சுரேஷோட வீட்டிலேருந்து 2-3 பேர், நீத்துவோட வீட்டிலேருந்து 2-3 பேர், நீத்துவோட அம்மா கூட நின்றுட்டு இருக்கிறாங்க. நீத்துவோட அம்மா கிட்ட சுரேஷ் வீட்டிலேருந்து வந்தவங்களும் நீத்துவோட சொந்தக்காரங்களும் பேசிட்டு இருக்கிறத அவ கேட்குறா. ஏண்டி போய் பாடம் போட்டு வந்தேன், என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை, புள்ள அந்த இடத்துல கடந்துச்சுன்னு சொன்னோம், பாடம் போட்டாங்க, அப்புறம் ஒன்றும் ஆகலை. நீத்துவோட அம்மா சொல்லி முடித்த உடனே சுரேஷ்க்கு நெருக்கமான சொந்தக்காரங்க 2 பேர், இல்லைக்கா நான் சொல்கிறத கேளுங்க, அங்கே மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கிறவங்கள பயப்படுறாங்க. புரியுது கண்ணு, எதுக்காக பயப்படுறாங்கன்னு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பரிமிளா அங்கே தானே மயக்கு மோட்டு விழுந்தா, அதனால தானே? அதாக்கா, பரிமிளா வயிற்றில் 3 மாசமாக இருக்கும்போது அங்கே மயக்கு மோட்டு விழுந்தா, அதுக்கப்புறம் குழந்தை கலைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் குழந்த செத்து பிறந்துச்சு, அதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காமல் போயிடுச்சு, அவ்வளோ உருசுன்னு ஊரை விட்டு போயிட்டாங்க. அதனால நீத்து அங்கே விழுந்து கிடந்ததுனால பயப்படுறாங்க. புரியுதுப்பா, ஆனால் நான் தான் பாடம் போட்டுட்டு வந்துட்டேனே, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, பாடம் போட்டாலும் பிள்ளைக்கு இன்னும் காய்ச்சல் இறங்கலையே இல்லைக்கா, அதனால ஊர் சனம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்குது. சரி கண்ணு, பிள்ளையும் மாப்பிள்ளையும் வெளியூரில் படித்து வெளியூரில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு இதுலாம் நம்பிக்கை இருக்காது, நாம் அப்புறம் பேசிக்குவோமே, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை கிளறிட்டு இருக்கணும், அந்த பிரச்சனையை பேசினோம்னா ஊர் 2-3 பேச ஆரம்பிச்சிடும்.
நீத்தோட அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்க நீத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் போனது பொன்னுச்சாமி பெரியப்பா காட்டுக்கு, ஆனால் எப்படி அங்கே கடந்துன்னு தெரில. ஆனால் இதையெல்லாம் ஏன் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க? சுரேஷ் எல்லாம் கேட்க மாட்டாரா? சுரேஷ் வீட்டில் இவங்களாம் இப்படி பேசுகிறாங்கன்னா சுரேஷ் அங்கே தான் இருப்பாருன்னு பயங்கரமான கோவத்தில் அவள் கரெக்டாக இருக்க, அவளோட ரூமை திறந்துக்கிட்டு சின்ன பசங்க வேக வேகமாக ஒடியாடுறாங்க. ஒடியாந்தவங்க அங்கே ஒளிய இங்கே ஒளியன்னு போக இவர் ரெஸ்ட் ரூமில் போய் தன்னோட மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வெளியில் வரா. குட்டி பசங்க ஓடிட்டு இருக்கிறத பார்க்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள ஒரு நிமிஷம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, கரெக்டாக ஒரு குட்டி பொண்ணு உள்ளே வருது. நீத்துக்கா எங்கக்கா யாராவது வந்தாங்களாக்கா? நீத்தும் ஆமான்னு தலையாட்ட எல்லாரும் பீரோவுக்கு பின்னாடி கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆமான்னு தலையாட்டுறா. எங்கக்கா அப்படின்னு அந்த பொண்ணு மெதுவாக கேட்க இவ மறுபடியும் அங்கே இங்கின்னு கண்ணை மட்டும் காட்டுறா. உடனே அந்த பொண்ணு எல்லா பக்கத்துலேயும் போய் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு யாருமே இல்லை நீத்துக்கா நீ போய் சொல்கிற அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனால் நீத்து ரெஸ்ட் ரூமுக்கு போகும்பொழுது எங்கே ஒளிஞ்சாங்கன்னு தெரில, கட்டளுக்கு கீழே ரெண்டு பேர் ஒளிஞ்சது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒருவேளை கட்டளுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு ஒளிஞ்சிருக்க தெரியலையே என்னமோ நினச்சிக்கிட்டு மெல்ல கட்டளுக்கு கீழே அவள் பாட்டுக்கு குமிஞ்சு பார்க்குறா. கட்டளுக்கு கீழே அப்படி ஒரு இருட்டு. யாராவது இருக்கீங்களா குட்டி பொண்ணுகளா அப்படிங்கிற வார்த்தையோட கீழே குமிஞ்சு பார்க்க அவள் கண் பார்த்தது நல்ல இருட்டில் ரெண்டே ரெண்டு வெளிச்சமான புள்ளி. அதாவது அந்த புள்ளி ரெண்டுமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு வெளிச்சமான புள்ளிக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட்டை போடலாமா வேண்டாமான்னு சொல்லி எந்திரிச்சு போகும்பொழுதே ஓடிட்டு இருக்கிற ஃபேன் டப்புன்னு நிற்கிது. கரண்ட் போயிருச்சு அப்படின்னு நினச்சவ மறுபடியும் தன்னோட ஃபோனை எடுத்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டே கீழே குமிஞ்சு பார்க்குறா. அந்த புள்ளி இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுது. பெட்டு மேலே கையை வச்சு ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த உருவத்தை பார்க்கலான்னு சொல்லி அடித்து பார்க்கும்போது தான் அறகுறையாக தெரியக்கூடிய பொண்ணோட ஃபேஸு, தலைமுடி விரித்து போட்டுக்கிட்டு அந்த ரெண்டு கண் மட்டும் அவளை பார்த்துட்ருக்குது. வெறுக்குன்னு அப்படியே பின்னாடி போய் விழுந்தவ மூச்சு திணற ஆரம்பிக்குது. மூச்சு திணறிக்கிட்டே வேக வேகமாக கட்டல்லேருந்து எந்திரிச்சு கதவை திறந்துருக்க கதவுலேருந்து வெளியில் ஓடி போகிறா. அங்கே சுற்றியும் முத்தியும் போய் பார்த்து யாரையாவது கூப்பிடலாமான்னு பார்த்தா வாயிலிருந்து சுத்தமாக வாய்ஸ் வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நீத்துவோட அம்மா வர நீத்து இப்படி நடக்கிறத பார்த்துக்கிட்டு என்னாச்சு நீத்து அம்மா அம்மா பெட்ரூம்ல நீத்து பெட்ரூம்லையும் கத்துறத பார்த்துட்டு கையை பிடிச்சு வேக வேகமாக பெட்ரூம் கூட்டு வந்து கதவை சாத்திட்டு என்ன நீத்தும் ஆமாம் பெட்ரூம்ல என்ன கட்டிலுக்கடல பாருமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கரெக்டாக கட்டிலுக்கடல போய் பார்க்கும் பொழுது கரண்ட்டும் வர கீழே குமிஞ்சு பார்க்க அங்கே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைம்மா இல்லைம்மா கீழே ஒரு பொண்ணு இருக்காமா இல்லைம்மா யாருமே இல்லைம்மா கீழே குமிஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சு பார்க்க பயத்தில் நடுங்கிக்கிட்டே பார்த்தவளுக்கு கிடைச்ச விட அங்கே எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். நீத்து மூச்சு விடவே சிரமப்பட அவளை மெல்ல கட்டலில் உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலருந்து தண்ணி எடுத்து கொடுக்க அவள் அதை வேக வேகமாக குடிச்சிட்டு மெல்ல மெல்ல அப்படியே அமைதியாகிறா. நீத்தும் என்ன கண்ணா ஆச்சு, இன்னைக்கு ஒருக்கா போய் பாடம் போட்டு வருவோமா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, சும்மா பாடம் போடுவோம்னு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் நிஜமாலுமே பார்த்தேம்மா, நான் பார்த்தது உண்மைதாம்மா. நீத்து நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கண்ணு. மா நீ கூட என்ன சந்தேகப்படுறியாம்மா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியாம்மா, நான் பைத்தியக்காரின்னு நினைக்கிறியாம்மா. ஐயோ இல்லைடா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. சரிம்மா சரி, நான் பைத்தியக்காரியாகவே இருந்துட்டு போகிறேன், என்னை தயவு செஞ்சு சும்மா விடுமா. அவங்க அம்மா அதுக்கடுத்து சமாதானப்படுத்தினாலுமே அம்மாவை அப்படி இப்படின்னு கத்தி அந்த ரூம்லேருந்து வெளியில் தாட்டி விட்டு கதவை சாத்திட்டு பெட்டில் போய் படுத்து அழுகிறா. அதுக்கப்புறமா அவளுக்கு சுரேஷ்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோண சுரேஷ்க்கு ஒரே ஒரு மெசேஜ் போகிறா. உடனே என்னை பார்க்க வாங்க அப்படின்னு மெசேஜ் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓகே நான் 8:00 வரேன் அப்படின்னு சுரேஷ்கிட்ட இருந்த மெசேஜ் வரவே அவள் ஃபோனை கவுத்து போட்டுட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறா. கொல்லப்புறத்தில் சாணி அள்ளிட்டு இருக்கக்கூடிய பார்வதி அம்மாவை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நீத்துவோட அப்பா, ஏய் பார்வதிமா, ஐயா சொல்லுங்க ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாணி அள்ளி போட்டு இருக்கிறேங்க ஐயா. அங்க துவைக்க சொன்ன துணியெல்லாம் அப்படியே கிடக்குதே. ஐயா இதை போறேங்க ஐயா. போறியா? ஏன் அப்ளை பண்ணிருக்க மாட்டியா நீயே? ஐயா அது வந்து போறேங்க ஐயா, சும்மா எப்ப பார்த்தாலும் நின்றுகிட்டே இருந்துட்டு இருக்கிற எல்லாத்துலயும் பிரச்சனை கொண்டாந்துக்கிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல போற வழியில நீத்துவோட பாட்டி கூட சோறு தின்னையா? இப்பதாங்கம்மா போயிட்டு வந்தேன். அதை மட்டும் நல்லா பண்ணிரு, என்ன வேற எதையுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்ல அந்த அம்மா ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டே அங்கே போகிறாங்க. எதுக்குல வரக்கூடிய பெருமாள், ஏ பார்வதியமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம் இல்லை ஊரை விட்டாவது போகலாம், இல்லை உனக்கு தான் இங்கே 108 பிரச்சனை நல்லாவே தெரியுதுல்ல,
தெரியுங்கண்ணே, ஆனால் என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் இப்படி தான். ஆமாம்மா, எங்கே போனாலும் முதலாளியோட சொந்தக்காரங்க தான். நீ யார் வீட்லேயும் வேலை பார்க்க முடியாது, உனக்குன்னு குடும்பம் குட்டின்னு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ தேவையில்லாமல் இங்கே இருக்கிற, வேறு ஊருக்கு போக வேண்டியதானே. கண்ணு, நீ சொல்கிறதுலேருந்தே நான் சொல்கிறேன், எனக்கு குடும்பம் குட்டின்னு எதுவும் கிடையாது. வயிற்றுக்கு இருந்தால் போது, தின்னுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்குவேன். ஆனால் நான் எங்காவது போனேன் அப்படின்னா, அங்கே போய் புது இடத்துக்கு நான் இருந்து பழகி அதுக்கப்புறம் அங்கே நான் செத்து போனால் தூக்கி போடுறதுக்கு நாதி இல்லை. இங்கேயாவது பெருப்பம் பைய சித்தப்பையன் மாம்பையன் இருக்கிறாங்க, நான் செத்து போனால் கூட என்னை தூக்கி போட்டுருவாங்களே கண்ணு. ஏதோ இங்கே நாலு திட்டு வாங்கினாலுமே சொந்த ஊரில் இருக்கிற இங்கிருந்து தெரிஞ்சவங்க மூஞ்சி பார்க்குற. அது மட்டும் இல்லை கண்ணு, நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் தானே தண்டனை அனுபவிக்கணும். ஆ, அதுவும் சரிதான், உன் பெத்த உள்ள பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டியதான். போ போ, ஐயாவோட கோவமும் ஐயாவோட அம்மா கோவமும் அதான். சரி, தெரிஞ்சு நீ அனுபவிக்கிற, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்ல, பார்வதி அம்மா கண்ணில் வந்த கண்ணீர் தண்ணி துடைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நைட்டு தன்னோட செல்ஃபோனை எடுத்து பார்க்குறா, மணி 8:00 தெரியுது. சுரேஷ் இன்னும் வராமல் இருக்கிறது அவளுக்கு அவ்வளோ ஒரு கோபமாக இருக்குது. வேக வேகமாக சுரேஷோட நம்பருக்கு டயல் பண்ணி காதலை வச்சு ரிங்கு போய் 2 செகண்ட் அட்டன் பண்ணவே, எங்கே இருக்க, வீட்டில் தான் இருக்கேன், எப்போ வருவ, வந்துடுவேன், ஏன் கத்துற, நான் தான் ஏன் வான் சொன்னேன்ல 8 மணிக்கு வரேன்னு சொன்னேன், ஏன் லேட் பண்ணிகிட்ருக்குற. ஏய் கத்தாதடி, இங்கே முக்கியமான வேலை போயிட்டுருக்குது, நம்ம கல்யாண வேலை தான், தெரியுது, சீக்கிரமா நிவா, ஒன்று கொஞ்சம் பேசி ஆகணும். சரி வர வெய்யி. ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்க, ஜன்னலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறா. அப்போ கரெக்டாக எதிர்ச்சி அவளோட கண்ணுக்கு வைக்கோல் போர் மேலே கண்ணு போகுது. 2-3 வாட்டி அங்கே கண்ணு போகவே கூடாதுன்னு நினச்சவ, எதிர்பாராத விதமாக மறுபடியும் கண் அங்கே போக, அவளுக்கு அங்கே பார்த்த காட்சி மறுபடியும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஆமாம், கருப்பாக ஒரு பொண்ணோட வலது கண்ணு மட்டும் தெரிய அந்த பொண்ணு கையை தூக்கி அவளை வான்னு கூப்பிடுது. அவ்வளோதான், அவளோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பதட்டம் பயம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாமே வேக வேகமாக அவளை ரூம்லேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகுது. சுற்றி முற்றியும் பார்க்குறா, யாருமே இல்லை. வேகமாக கொல்லப்போக்கு போய் வைக்கோல் போருக்கு பக்கமாக போய் நிற்கிறான். இன்னும் அந்த உருவம் அவள் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அந்த உருவம் அங்கே நின்றுட்டு அவளை வா வான்னு கூப்பிட அவள் மெல்ல மெல்ல அந்த இடத்துக்கு நகர்ந்து போகிறாள். மெல்ல நகர்ந்து போய் அந்த வைக்கோல் போர் பின்னாடி பார்க்க யாருமே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கிருந்து ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி அந்த உருவம். வேகமாக ஓடி போய் பார்க்குறா, அங்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய டிராக்டருக்கு பின்னாடி அங்கே இங்கேன்னு சுற்றி முற்றி பார்க்க மறுபடியும் அந்த வைக்கோல் போருக்கு பின்னாடி அந்த உருவம் தெரியுது. இவன் மெல்ல 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 அந்த வைக்கோல் உருவத்துக்கு பின்னாடி பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு போய் நிற்கும்போது, ஏய் எதுக்கு வர சொன்ன அப்படிங்கிற குரல் கேட்க பின்னாடி திரும்பி பார்க்க சுரேஷ் நிற்கிறான். சுரேஷை பார்த்தவ, இதான் வர நேரமா, அதான் ஃபோன்லேயே கத்திட்டியே, என்னென்னு சொல்லு. ஆமாம், சுரேஷ் சொன்னது சரிதான், ஃபோனில் கத்தியாச்சு, இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் பேச சொல்லான்னு சொல்லிட்டு. சுரேஷ், உங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சுரேஷ் சொல்லு, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவள் அன்றைக்கி அந்த பார்த்த உருவம், பொன்னிச்சாமி பெரியப்பாவோட தோட்டத்துக்கு வர சொன்னது, அங்கே போய் விழுந்தது, இப்போ பார்த்தது, அவள் கனவுல கண்டது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறான். இதெல்லாத்தையும் 10 நிமிஷமாக கேட்டு முடித்தவன் ஒரு மாதிரி மூஞ்சி மட்டும் ஆட்டிட்டு பக்கத்தில் வந்து, பாரு எத்தனை வாட்டி பாடம் போட போனேன். சுரேஷோட அந்த கேள்வி அவளுக்கு இன்னும் மனசை காயப்படுத்த, சுரேஷ் எத்தனை வாட்டி பாடம் போட போனேன், 2 வாட்டி போனேன், இன்னும் 2-3 வாட்டி போயிட்டு முனியப்பன் கோயிலில் போய் சாமி கூப்பிட்டு வந்தேனா சரியாக போயிடும். சுரேஷ், எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உனக்கு புரியவே இல்லையா, தலையை சொரிஞ்சவன். ஏய், நீ பொன்னுச்சாமி மாமாவோட தோட்டத்துக்கு போனன்னு சொல்கிற இல்லையா, ஆனால் பொன்னுச்சாமி மாமாவோட தோட்டத்துக்கு நீ போகலை, நம்ம ஊருக்குள்ளே வரும்பொழுது ஒரு சுடுகாட்டை சொன்னார்ல பெருமாள் அண்ணன், அங்கே தான் நீ இருந்த, அதனால தான் சொல்கிறேன் நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, நீ பயந்தங்காட்டு தான் உனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. நம்ம இன்னும் 2 மாட்டி போய் பாடம் போட்டுட்டு முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டுதுன்னா சரியாக போயிடும், வா வீட்டுக்குள்ளே போகலாம். சொன்ன உடனே கோவப்பட்டவ சுரேஷோட சட்டையை பிடிச்சி இழுத்து, அப்போ நீ கூட என்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறியா, ஏன் நான் உன்னை பைத்தியக்காரின்னு சொல்ல, நீ எதையோ பார்த்து பயந்துருக்கன்னு சொல்கிற. இல்லை, என்னோடய அம்மா அப்பா நீ எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்க தானே. ஆமாம், நான் பைத்தியக்கார் தான், நான் கண்ணில் பார்க்குறேன், நான் வைக்கோல் போருக்கு பின்னாடி பார்த்தேன், அன்றைக்கி அங்கே பார்த்தேன், பொன்னிச்சாமி பெரியப்பாவோட தோட்டத்தில் பார்த்தேன், இப்போ கட்டளை கீழே பார்த்த எல்லாமே என்னுடைய பைத்தியக்கார்த்தனத்தினால நான் தெரிஞ்சுக்கிறேன் தான். ஆமாம்,
நான் பைத்தியக்கார் தான், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் பைத்தியக்கார் தான், நான் பைத்தியக்கார் தான்னு கத்திக்கிட்டே சுரேஷோட சட்டையை பிடிச்சி இழு இழுன்னு இழுக்க சுரேஷ் அவர் ரெண்டு கையையும் பிடிச்சு, இங்கே பாரு நித்து, நீ அமைதியார் நித்து, அமைதியார் நித்து அப்படின்னு கத்த, அவன் நான் பைத்தியந்தான் பைத்தியந்தான், எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, பாடம் போட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு கொண்டு கூட போட்டுருங்க, எனக்கு விஷம் கொடுத்துருங்கன்னு தலதலையை அடிச்சுக்க, அதுக்குள்ளே நீத்துவோட சொந்தக்காரங்க அம்மா அப்பா எல்லோரும் வேகமாக ஒடியாந்து வந்து நீத்துவோட கையை பிடிக்கிறாங்க. நீத்து கடைசியாக, ஆமாம் நான் பைத்தியந்தான், ஆமாம் நான் பைத்தியந்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீத்து ஒரு ரூமை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. நீத்து பார்க்குற விஷயங்கள் உண்மையா இல்லை நீத்துவுக்கு இது கற்பனையாக வருதா, ஏன் நீத்துவை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சுரேஷோட மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. நீத்துவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்க, இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு நினைக்க நீத்து வேகமாக ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கட்டலில் உட்கார வைக்கிறா. கண்ணெல்லாம் கலங்க அவள் சுரேஷை தேட, அங்கே சுரேஷ் இல்லவே இல்லை. அப்போது எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, அப்படி தானே எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படி தானே அப்படின்னு சொல்ல, தண்ணி எடுத்துகிட்டு வரக்காக அவங்க அம்மா போக ரூமுக்கு வெளியிலே ரெண்டு மூணு பேர் பார்க்க, எல்லோரும் இங்கிருந்து போங்க, எல்லோரும் இங்கிருந்து போங்க அப்படின்னு கத்த, யாரும் அங்கிருந்து போகாமல் நிற்க, எல்லோரும் இங்கிருந்து போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கத்த, ஒவ்வொருத்தரும் விலக கரெக்டாக அந்த கதவுக்கு நேராக இவ்வளோ நாள் அறகுறையாக பார்த்த உருவம் முழுக்க நின்றுட்டுருக்குது. கருப்பாக கண்ணு மட்டும் தலைவிரி கோலத்தோட வா வான்னு கூப்பிடுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கையை தூக்க நீத்து உறைஞ்சு போய் உட்காந்துருக்குறான் அந்த இடத்துல.